ओम शांति। अव्यक्त परिवार में आपका स्वागत है। ओम शांति। अव्यक्त परिवारத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய 4/23 தபஸ்யா என்றால் சம்பன்ன மற்றும் சம்பூர்ணமாவதற்கான மூன்றாவது கண்ணை திறப்பது. அவ்யக்த சைகை பிரம்மா பாபாவை பின்பற்றி கொண்டே சமமான மற்றும் சம்பன்னமாகுங்கள். ஒவ்வொருத்தருடைய விசேஷத்தன்மையை பாருங்கள், ஆனால் தந்தையை பின்பற்றுங்கள். உங்களுக்கிடையே மதிப்பு வையுங்கள், ஆனால் கைடு ஒரு பாபாவாக இருக்கட்டும். யாரும் சகோதர சகோதரி கைடாக முடியாது. காட் தான் கைடாக இருக்கிறார். சாக்காரத்துக்கு உதாரணமாக பிரம்மா பாபா இருக்கிறார். யார் வேணாலும் நிமித்தமாக இருக்கலாம், ஆனால் நிமித்தமாக யார் மாற்றியது? பாபா மாற்றினார் இல்லையா? அதனால் பாபா நினைவு கண்டிப்பாக வரும் இல்லையா? பிராமணன் என்றால் சதா பிரம்மாவை போல பிரம்மாச்சாரி. அதாவது பிரம்மா பாபாவினுடைய அடிகள் என்னவோ அதேதான் அனைத்து பிராமணர்களுடைய அடிகளாக இருக்கட்டும், அதாவது கர்மமாக இருக்கும். அதனால் பாபாவுக்கு சமமாக அவர் அடி எடுத்து வைக்கும் பொழுது அவருக்கு சமமாக மாறுவோம். அப்பொழுதுதான் ஃபாலோ ஃபாதர். இப்பொழுது மோகினி தீதி அவர்கள் சொல்வதை கே. ஓம் சாந்தி. நாம் அனைவரும் பாபாவிடம் வரும் பொழுது ஈஸ்வரிய ஞானம் கிடைக்கிறது, ஒரு லட்சியம் நமக்கு கிடைக்கிறது. அப்பொழுது மிகவும் ஊக்க உற்சாகத்தோடு நாம் இந்த ஆன்மீக பயணத்தை ஆரம்பிக்கிறோம். ஆன்மீக பயணம், நாம் எல்லாருமே அதில் தான் இருக்கிறோம், அதில் நடந்து கொண்டிருக்கிறோம், பறந்தும் கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக நாம சம்பன்னமாகவும் வேண்டும், பாபாவுக்கு சமமாகவும் வேண்டும். அடிக்கடி இந்த ஒரு நினைவை நாம கொண்டு வந்தால் போதும், நாம் பாபாவுக்கு சமமாக மாற வேண்டும் என்றால் அப்பொழுது நாம் வழி தவறி செல்ல மாட்டோம். ஏனென்றால் போக போக சில நேரம் முயற்சியில தைரியம் குறைந்துடலாம், அல்லது ஊக்க உற்சாகம் குறைந்து விடலாம். ஆனால் நாம் தனக்குத்தானே நான் அந்த இலக்கு வரைக்கும் அடையணும், லட்சியம் வரைக்கும் அடைய வேண்டும் என்று நமக்கு நாமளே ஞாபகப்படுத்தி கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அது அலையாது. மனம் எத்தனையோ சின்ன சின்ன தெருக்கள் சந்து பந்துகள்லாம் போகணும் என்று நினைக்கும். ஆனால் நாம எது ஹைவேன்னு சொல்றோம், அந்த வழிதான் நம்ம போய் ஆகணும். சோ அதனால அதுக்காக நமக்கு என்ன லட்சியம் கிடைத்திருக்கிறதோ அதுக்கு என்ன செய்ய வேண்டும், யாருடைய விசேஷத்தன்மையனா பாருங்க, ஆனா பாபாவை பின்பற்றுங்கள். ஏனென்றால் விசேஷத்தன்மை என்பது அது அவரவர்களுடைய கதாபாத்திரம், அவர்களுக்கு உரிய கணக்கு வழக்கும் இருக்கும். பிறகு விசேஷத்தன்மையை பார்க்கும் பொழுது சில நேரம் சில குறைகளும் தென்படும், அப்ப நம்மளுடைய நம்பிக்கை மேலும் கீழுமாக ஆயிடும். அதனால விசேஷத்தன்மை பாருங்க, ஆனா பாபாவை பின்பற்றுங்கள். பாபா பெரியவர்கள் இப்பொழுது என்ன அடி கொண்டு எடுத்துக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களிடம் இருந்து நான் வழி கேட்க வேண்டும். ஆனால் கர்மம் செய்யும் பொழுது பாபாவை பார்த்து பாபாவை வழிகாட்டியாகி பிறகு ஒவ்வொரு விஷயத்திற்கும் நாம் பகுத்தறி முடிவெடுக்க வேண்டும். கண்டிப்பாக பெரியவர்களிடமிருந்து வழி கேட்க வேண்டும், ஆனால் பாபாவிடமிருந்து அதற்கான சக்தியை எடுத்துக்கொண்டு பிறகு தீர்மானிக்க வேண்டும். ஏனென்றால் நாளை இவங்க இவர்கள் சொன்னதுனால்தான் நான் செய்தேன் என்று அந்த ஒரு பெயர் வந்துடக்கூடாது இல்லையா? பாபா கூறினார், அதனால் நான் செய்தேன் என்ற எண்ணம் நம் மனதில் இருந்தால் சம்பன்னமாவதோடு மட்டுமல்லாமல் பாபாவினுடைய நினைவும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். நிறைய ஆத்மாக்கள் அப்ப நம்மளுடைய பாலனைக்காக சேவைக்காக நிமித்தமாகலாம், ஆனால் அவர்கள் எல்லாம் நிமித்தமாக ஆக்கியது யாரு? பாபா. சோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அதற்கு கேட்டு அது வழிகாட்டுதல் வடிவத்திலும் சரி, அவருடைய ஸ்ரீமதம் இப்படி அவரை நினைத்து கொண்டிருக்க வேண்டும். நான்
பேசுவது, நான் செய்வது, நான் என் விவகாரம் பண்ணுவது, அது அத்தனையும் பிரம்மா பாபாவை போல இருக்கட்டும். பிரம்மா பாபா ஒரு பொழுதும் யாருக்கும், அது பாபாவுடைய குழந்தைகள் எத்தனை பேர் வேணா இருக்கட்டும், இந்த யாத்திரைப்படி நடக்க கூட முடியாது. பாபாவே சொல்வாரு, என்னால இந்த யாத்திரை போக முடியாது பாபான்னு. ஆனா பாபா எல்லாருக்குமே என்ன பண்ணாரு, அனுப்பி வைத்தாரு. ஏன்னா அவர்கள் பாபாவை நினைத்து கொண்டே இருப்பார்கள் இல்லையா, அவர்களால் முயற்சி செய்ய முடியாது. அவர்களுடைய கணக்கு வழக்கு அது போல் இருக்கும், பெரிய வெளி உலகத்துக்கு போயிருப்பார்கள். ஆனால் நீங்கள் அவர்களிடம் எப்பொழுது கேட்டாலும் சரி, அவர்கள் இப்பொழுதும் பாபாவை நினைத்தார்கள், என்னை பாபாவை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் பாபா எல்லாருக்கும், அது வார்த்தைகளாலும் சரி, அவர்களுடைய விவகாரத்தினாலும் சரி, எல்லா விதத்திலையும் பாபா அன்பும் பாராட்டினார். பாபா ஆரம்பத்திலிருந்தே ஒரு நல்ல உதாரணமாக இருந்தார். எந்த அளவிற்கு பாபா அனைவருக்கும் அன்பு காட்டினாரோ அது போல் யாரும் காண்பித்திருக்க முடியாது. நீங்களும் எல்லாரும் கேட்டிருப்பீங்க இல்லையா, சில குழந்தைகள், நல்ல நல்ல குழந்தைகள் இருந்திருப்பாங்க, அவங்க எல்லாம் போயிட்டாங்க, நாங்களே இந்த கண்களால பார்த்திருக்கிறோம், பாபா பாபாவை விட்டுட்டு பிறகு விட்டு போ செல்லும் பொழுது அவங்க அவரவர்கள் இடத்திற்கு, பாபா அந்த பாண்டவ பவனுக்கு பின்பு ஒரு பெரிய மரம் இருக்கும், அங்க பாபா தன்னுடைய கைக்குட்டைய வைத்து எல்லாருக்கும் குட் பை சொல்வாரு. அந்த பாபா கண்கள் கண்கள் அன்பு கண்ணீர் வரும் இல்லையா, பாபாவிற்கு அவ்வளவு அன்பு இருந்தது பாபாவிற்கு. அவருக்கு பாபாவுக்கு தெரியும் இவர்கள் அனைவரும் யக்ஞத்தினுடைய வாரிசு, யக்ஞத்தினுடைய வாரிசு என்று பாபாவுக்கு தெரியும். சிலருக்கு அதிகமாக இருக்கலாம் அல்லது குறைவாக இருக்கலாம், ஆனால் பாபாவிற்கு தெரியும் குழந்தைகள் மூலமாக இந்த காரியத்தை அவர் செய்ய வைக்க வேண்டும் என்று. அப்ப அதனால பாபா சக்தி கொடுத்து கொண்டே இருப்பார் இல்லையா, சிலருக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கண்டிப்பாக கிடைக்கும் தானே பாபாவிடம் இருந்து. சோ அதனால பாபா இப்ப குழந்தைகள் மீது அன்புல அவ்வளோ மூழ்கிருவாரு. ஜாதி ஜானகி கூட நாங்க பார்த்திருந்தோம், கடைசியில தாதி எவ்வளோ எங்க மீது அன்பு பாராட்டினார்கள் என்றால், இப்ப நாங்க யோசிக்கிறோம் அந்த அன்பை, இவ்வளோ அன்பு அவர்கள் கொடுத்ததுனால்தான் இந்த அளவிற்கு எங்களுக்கு தைரியம் இருக்கு, உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள், ஊக்கமளித்து கொண்டிருக்கிறார்கள். சோ நமக்கும் அந்த எண்ணம் வருது, நாமளும் மற்றவர்களுக்கு அந்த அளவுக்கு அன்பு கொடுத்து கொண்டே இருப்போம், விடுபட்டும் இருப்போம். விடுபடவில்லை என்றால் அங்கு மன நொந்து போயிடும், இவ்வளோ நம்ம செய்தோமே, இவ்வளோ பண்ணோமே, இவர்கள் இப்ப இப்படி இருக்கிறார்களே, அந்த இடத்தில் விடுபட்டு விட வேண்டும், எல்லாருக்கும் அன்பு காட்ட வேண்டும், அவ்வளவுதான். அவரவர்களுக்கு உரிய ரோல் அவரவர்களுக்கு இருக்கிறது, அது ஈஸ்வரிய ஞானமாக இருக்கட்டும், ஸ்ரீமத்தாக இருக்கட்டும், நியமமாக இருக்கட்டும், அவர்களுக்கு சொல்லிவிட வேண்டும். பிறரு சாட்சியாகி அவரவர்களுடைய ரோல் என்னவோ அதை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். சில பல நேரம் நம்ம இதுல இதெல்லாம் விருப்பமற்று இருப்பதற்கு, ஆர்வமற்று இருப்பதற்கு அந்த மாதிரி விஷயங்கள் வரும், அதன் மூலமாக நமக்கு பாடம் கிடைக்கும், நீ விடுபட்டு இரு என்று நமக்கு பாடம் கிடைக்கும். அதனால் எல்லாருடைய மனதிலும் பாபா கைடா இருக்கிறாரு, செய்பவர் செய்விப்பவராக இருக்கிறாரு, ஸ்ரீமத் கொடுக்கிறாரு, நாம் பாபாவை பின்பற்றி செல்ல வேண்டும். இந்த லட்சியத்தை கொண்டு தினமும் தன்னுடைய முயற்சி செய்யுங்க, நல்ல முயற்சி முழு நாளும் இருக்கவே இருக்கு, அப்படி இருந்ததென்றால் கண்டிப்பாக திருப்தி இருக்கும். எப்படி ஒரு உணவு சாப்பிட்டதும் வயிறு நிறைவடையுது இல்லையா, திருப்தியா சாப்பிட்டேன் என்று சொல்வோம் இல்லையா, அதே போல ஆத்மாவும் திருப்தி அடைந்து நிறைந்து விட்டது. அது பாபாவுடைய அன்பனுடைய அனுபவங்களா இருக்கலாம், ஞானத்தினுடைய சிந்தனையா இருக்கலாம், அல்லது நமக்குள்ள ஆன்மீக அன்பு கொண்டு விவகாரத்தை கொண்டு ஆத்மா நிறைவ அடைந்திருக்கலாம், அப்ப கண்டிப்பா அது திருப்தியாக இருக்கும். ஆத்மா திருப்தியா இருக்கும் பொழுது முன்னுக்கு போய்கொண்டே இருக்கும், திருப்தி இல்லை அப்படின்னா சில நேரம் பின்னுக்கும் முன்னுக்கும் போய்கொண்டிருப்பார்கள். அதனால் இப்பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்றால், நிரந்தரமாக நாம் முன்னுக்கு செல்லு கொண்டு கொண்டே இருக்க வேண்டும், பாபாவிற்கு சமமாக சம்பன்னமாக வேண்டும், சம்பூர்ணமாக வேண்டும். இந்த ஞான கண்கள் மூலமாக, மூன்றாவது கண் மூலமாக நாம் முயற்சியும் செய்கிறோம், முன்னுக்கும் சென்று கொண்டிருக்கிறோம். ஓம் சாந்தி.
Om Shanti Tapasya என்றால் Sampanna மற்றும் Sampurnam Avadarkana மூன்றாவது கண்ணை திறப்பது. நடராஜர் நுடைய தெய்வீக நடனத்தினல் பிரம்மா பாபாவை பின்பற்றுங்கள். ஒவ்வொருவருடைய விசேஷ தன்மை பாருங்கள், ஆனால் பிரம்மா பாபாவை பின்பற்றுங்கள். God guide இருக்கிறாரு. மேலும் பிரம்மா பாபா ஸ்தாபனா பாலனை பரிவர்த்தன் என்கிற மாற்றம் என்கிற நடனத்தில் சாக்காரத்தில் துணையாக இருக்கிறார். ஓம் சாந்தி.